எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா வந்து கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறோம், எல்லா படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாங்களும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, படத்தை ரிலீஸ்க்கு 27th கொண்டு வர்றதுக்குள்ளே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம், உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்ல இது கொண்டு லைன் லைட் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் கொண்டு வரணும்னா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்கிறதுனா தனி வேர்ட்ஸாக வரல எனக்கு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே எங்களுக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி 27th வந்து படம் பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக, இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல நேம் கிடச்சி எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை எல்லோரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங், உங்களை நம்பியிருக்கோம். லவ் யூ ஆல். முதல்ல ப்ரெஸ் மீடியா உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். ஏன்னா படம் முடிச்சுட்டு இந்த மனசார பாராட்டுறது இருக்கலண்ணா, அது எல்லோரும் கட்டி முடிச்சு ரொம்ப நன்றிண்ணே. இந்த இந்த இத்தனை வருஷம் உழைப்புக்கு இன்றைக்கி என்னவோ ரொம்ப இன்றைக்கி தான் ஜெயித்த மாதிரி இருக்குது. முதல்ல என் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். என்னோடய இத்தனை கஷ்டங்களுக்கு கூடியே இருந்த என் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும். என் 4 ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு சதீஷ் சார், எல்லோரும் என்னை நம்பி இந்த படம் பண்ணத்துக்கு நன்றி. நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷம்னா, நாங்களும் வளருவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ அதுதான் சட்டமின் கையில் படம் நீங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க, மனசார பாராட்டியிருக்கீங்க எனக்கு தெரியுது. படம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சுது. ஸோ இந்த படம் பண்ணோம். அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம். அந்த அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும் அந்த அந்த இடத்த நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம். நாங்கள் ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது. ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை, நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம், உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது, அதனால் கதையில் அதை வச்சோம். அப்புறம் ஸோ அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும். ஸோ இனிமேல் தான் சட்டம் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான், உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் குழந்தையை பெற்று. இதை நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும். உங்களுக்கு எல்லோரும் நீங்கள் மனசார பாராட்டுனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். சாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அவர், ரொம்ப டெடிக்கேஷன் டு த கோர் அவர். நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன், நான் அது கஞ்சூரிங் அண்ணப்பன் டைரக்டரும் சொல்லுவேன், செல்வினும் இவரையும் சொல்லுவேன், அதை தாண்டி வேறு இதுவே இல்லை. டெடிக்கேஷன் 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 தான். ஸோ அவரும் அண்ட் அஜய் மாஸ்டர், உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் நடிச்சது இன்றைக்கி வரல. அவங்க ரெண்டு பேரும் என்னை விட சூப்பராக நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்கிறேன். அண்டு கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறையா படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கும் இல்லை, நான் புரியல, நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வரேன், நீங்கள் கூப்பிட்டீங்க சொல்லிட்டு. ஸோ அவரும் அப்படி தான், அவரோட ஒர்க்கு இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியாக அவரை பற்றியும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா நாங்களும் நம்புகிறோம். எடிட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கோகுல் சாராக இருக்கட்டும், ஸ்ரீராம், தினேஷ், பரத், இவங்க எல்லாருமே வந்து புதுசு தான். ஸோ இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குதுன்னு நம்புகிறோம். பட் இனிமேல் உங்கள் கையில் தான், நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அஃப்கோர்ஸ் பார்த்து இது ஒரு நல்ல ஹிட் படமாக்கணும். அண்ட் 27th ரிலீஸ் பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு 3-4 படங்கள் வருது, அஃப்கோர்ஸ் பெரிய படங்கள், அதுவும் ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லோரும் நல்லா இருந்தால் தான் அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. ஸோ எல்லா படமும் பாருங்கள், சட்டமின் கையிலும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டிஓபி பிஜி முத்தையா. இந்த வாரம் 4-5 படம் ரிலீஸ் ஆகுது, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிறது தெரியும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது,
நன்றி, தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன படம் சார், உண்மையாக சொல்ல போனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்குதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. என்ன ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ என்ன விஷயம்னா மச்சான், அதனால்தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டார். அவரு ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையா கொடுத்துட்டேன், அதனால படத்துல கொடுக்க மாட்டேன். இப்படி இல்லை, இந்த படத்துக்கு தேவைப்படல. அப்கோர்ஸ் அதுல ஆக்சுவலா நடிச்ச பெண்கள் எல்லாமே அதுல ஹீரோயின்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா அப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்கிறதுனாலதான். இல்லை இன்சிடெண்ட் பேஸ்ட் இல்லை. இப்போ அந்த குழந்தை மேட்டர்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அது ஏற்கனவே குழந்தைக்கு இல்லை வேற ஒருத்தவங்க நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சுருக்கோம் அந்த கதையில். இல்லை, நாங்கள் வந்து 2021 ப்ராப்பராக டைட்டிலை வாங்கி சட்டமன் கீழ் ப்ரொடியூசர் பாலு சார்கிட்டேருந்து என்ஓசி வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். கவுன்சிலில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க, எல்லாமே போட்டுட்டாங்க. சடனாக வந்து ஏதோ 1 மந்த் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு 2 இயர்ஸாக பண்ணிட்டு வந்தோம், 1 மந்த் ரெனியூவல் பண்ணலை. ஆனால் நாங்கள் படம்லாம் எடுத்து முடித்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, சடனாக ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒருத்தங்க டைட்டில் கொடுத்துட்டோம் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்ற மாதிரி அது எங்களுக்கு அதனால் முடியல. அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது வச்சுட்டோம். ப்ராப்பராக நாங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம், நாங்கள் ஃபஸ்ட்டில் கூட்டிருப்போம். அண்ட் கவுன்சிலோட புக்லேயும் வந்துக்கிட்டே தான் இருந்தது, அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ்னு. எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு, அது ஷாக்காக இருந்தது. பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாகிடுச்சு. பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நன்றி கவுன்சிலுக்கு. 27 வந்து பெரிய படங்கள்லாம் வருது, ஒரு காமெடி எழுந்து பார்த்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்டோரிக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்குது, தெரியும் நல்லா இருந்தது. இல்லை, நம்ம ப்ரொடியூசர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு நல்ல தியேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க. எவ்வளோன்றது எக்ஸாக்ட் இன்னும் எங்களுக்கு தெரியல, பட் நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்ற டாக் இருக்குது, நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து. ஸோ நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம். இன்னொன்று ஒரு 13 நாள் இருக்குது வேட்டையின் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக பெரிய படங்கள் அதுவும் ஓடணும், இதுவும் ஓடணுன்றது தான். ரொம்ப நன்றி. ஆமாண்ணா, இல்லை என்னென்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபோட அந்த இது மொத்தமும் ரிவீல் ஆகிற இடம் அதுதான். ஸோ அதை நோக்கி தான் மொத்த கதையுமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்ன்றது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கோவம்லாம் சார் அடியாக விட்டுருக்கேன், கோவம்லாம் இல்லை சார். இருக்கிற தப்பு வந்து சில பேர் சில பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து இருக்கிற உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டுறீங்க. அது வந்து இல்லைண்ணே, அது ஒரு புதுசாக ஒரு முயற்சி தான். உங்களுக்கு எதோ வச்சிருக்காரு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் ப்ரொடியூசர் சைடுல என்னென்னலாம் போயிட்டு இருக்கு? ஏன்னா
ஆக்சுவலி ஆமாம் ஆ சரி சின்ன படங்களுக்கு அந்த மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து காசு போட்டால் தான் பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ப்ரொமோஷனுங்கிறத விட இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் பெரிய ப்ரொமோஷன். இதுக்கப்புறம் நீங்களாம் எழுத போகிறது வெள்ளிக்கிழமை காலையில் எல்லோரும் உங்கள் இதை பார்த்து படத்துக்கு போய் அவங்க சொல்ல போகிறது தான் பெரிய ப்ரொமோஷனாக நாங்கள் நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அங்கங்கே பேனர் வைக்கிறது ஹோட்டல்ஸ்லாம் கேட்டுலாம் வச்சுருக்கோம். போய் முடிஞ்சவரை ஃப்ரீயாக போய் ஹோட்டல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற போகிறவங்க நம்ம மேலே இருக்கிறவங்கள அபிப்பிராயத்தில் வாங்கி வச்சுருக்காங்க. ஈரோடு அம்மன் மெஸ்ஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் வச்சுருக்கோம். எங்களுக்காக அது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். சதீஷ் வந்து இந்த படத்தில் வந்து கன்று வச்சுருக்கீங்க. ப்ரொமோஷன் ஃபுல்லாக கன்று தான். மக்கள் சதீஷ் வந்து கன்று வச்சுருக்காரான்னு சொல்லிட்டு உள்ள வருவோம். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் கன்று கொடுக்கவே இல்லையே. அது ஒரு ட்விஸ்ட்டு. எப்படி போஸ்டரில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாதிரி நம்ம ஹீரோலாம் ரெண்டாவது படத்துலேயே எனக்கு ரெண்டு ஹீரோயின் ஹீரோயினே இல்லாமல் கரெக்டில்லண்ணே. உண்மையிலேயே கதை என்ன இது பண்ணுதோ அதுதானே. கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். நம்ம என்ன பண்ணாலுமே அதுதான். ஸோ வேறு மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.